தமிழகத்தில் வெப்பநிலையானது சரிந்து வருகிறது, அதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். வானிலைக்கு ஸ்கிப் பண்ணாமல் கேளுங்க, மறக்காமல் தமிழ் வெதர் நியூஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, மற்றவர்களுக்கு தெரியப்படுத்த ஷேர் பண்ணுங்கள். தமிழகத்தில் நாளுக்கு நாள் வெப்பநிலை பொறுத்தவரை குறைந்து கொண்டே வருகிறது. குறிப்பாக வட தமிழக உள் மாவட்டங்கள் மற்றும் மேற்கு தொடர்ச்சி மலை ஒட்டிய மாவட்டங்களில் நள்ளிரவு மற்றும் அதிகாலை நேரங்களில் வெப்பநிலை பொறுத்தவரை குறைந்து வருகிறது. குளிர் தீவிரமாக வாய்ப்புள்ள மாவட்டங்கள் வேலூர், திருப்பத்தூர், ராணிப்பேட்டை, திருவண்ணாமலை, கிருஷ்ணகிரி, தருமபுரி, சேலம், நீலகிரி, கோயம்புத்தூர், தேனி மற்றும் திண்டுக்கல் ஆகிய மாவட்டங்களில் குளிரின் தீவிரம் பொறுத்தவரை அடுத்து வரக்கூடிய நாட்களிலும் மேலும் அதிகரிக்கக்கூடும். மற்ற மாவட்டங்கள் பொறுத்தவரை குளிர் காணப்பட்டாலும் இந்த மாவட்டங்களில் மேலும் தீவிரமாக வாய்ப்புள்ளது. தமிழகத்தில் பகல் நேரங்களில் வறண்ட வானிலையாக இருந்தாலும் நள்ளிரவு மற்றும் அதிகாலையில் பனிப்பொழிவு காணப்படும். இந்த பனிப்பொழிவு பொறுத்தவரை அடுத்து வரக்கூடிய நாட்களுக்கு மேலும் தொடர்வதற்கான வாய்ப்புள்ளது. தமிழகத்தில் காற்றின் வேகம் பொறுத்தவரை கடலோர மற்றும் டெல்டா மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் சற்று அதிகரித்தே காணப்படும். தமிழகத்தில் இயல்பான அளவு காற்றின் வேகமும் இருக்க வாய்ப்புள்ளது. மீனவர்களுக்கான எச்சரிக்கை. வங்கக்கடல் பகுதிகள் 20/12/2021, குமரி கடல் பகுதிகளில் பலத்த காற்று மணிக்கு 35 முதல் 45 கிலோமீட்டர் வேகத்தில் வீசக்கூடும். தென்கிழக்கு வங்கக்கடல் மற்றும் அதனை ஒட்டிய தெற்கு அந்தமான் கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்திலும் சில சமயங்களில் சற்று 60 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். அந்தமான அருகே உருவாகி இருக்கக்கூடிய புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதியின் காரணமாகவே தென்கிழக்கு வங்கக்கடல் பகுதியில் காற்றின் வேகம் பலத்த சூறைக்காற்று வீசி வருகிறது. ஆகவே இந்த பகுதிகளுக்கு மீனவர்கள் செல்ல வேண்டாம் எனவும் அறிவுறுத்தப்படுகிறார்கள். இன்றைக்கு வானிலை அறிக்கை நீங்கள் கேட்டீங்க, மறக்காமல் தமிழ் வெதர் நியூஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, மற்றவர்களுக்கு தெரியப்படுத்த ஷேர் பண்ணுங்கள்.